ஓ மகா கணபதியே நமக, வணக்கம் நேர்களே. இது ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்கள், அதுவும் குறிப்பாக மிதுன ராசி நேர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்கிறோம். மிதுன ராசி நேர்களே, உங்களை பொறுத்தளவு உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறார். ராசியில் ராகு சுக்கரன், ஏழாம் இடத்தில் சனி கேது. உங்களுக்கு யோக பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இரண்டு பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வலுவாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார்கள். இந்த ராகுவோடு சுக்கரன் சேருவது என்பது இந்த காலகட்டத்தில் மிதுனராசி நேயர்கள் வயதானவர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக செலவினங்கள் அல்லது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவது, அதே போல் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்களை வீட்டுக்குள் நடத்த முற்படுவது, ஏழாம் இடத்தில் சனியும் கேதுவும் சம்பந்தப்பட்டதுனால ஒரு பக்கத்தில் வரவுகள் மகிழ்ச்சி என்பது இருந்தாலும் கணவன் மனைவி உறவுகளில் சற்று தடை தாமதங்கள் கிளேசங்கள் ஏற்படுவது, இந்த சனியும் சுக்கரனும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால எமோஷனல் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, வாக்குறுதி கொடுத்துக்கிறது, இப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் சற்று கவனம் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். உட்குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி இருவரும் அமர்ந்து பேசி ஒரு விஷயத்தை டீல் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு போக வேண்டிய நிர்பந்தங்கள் இந்த சனி சுக்கரன் ராகு கேது பார்வைகளால் குடும்பத்திலே சில குழப்பங்கள், மன ஒற்றுமை கெடுவதற்குண்டான சாத்தியங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆறாம் இடத்துல குரு சேர்ந்திருக்கிறார். இந்த ஆறாம் இடத்துல குரு இருப்பது என்பது ஏழுக்குடையவனாக இருக்கக்கூடிய பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதிய கடன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வரும், வரவு செலவுகளில் சுணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். எல்லாரும் இவ்வளவு தான் உழைக்கிறான், நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குதே, எனக்கு என்ன பெருசாக கிடச்சிதுன்னு கணக்கு போட்டு பார்த்து மனசுக்குள்ளே கொஞ்சம் சோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீண்ட தூரத்து பயணங்களை கொடுக்கறது, சில பேர்களுக்கு உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது, இதுவும் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் சற்று வலுவாக இருக்கின்ற காரணத்தால் ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்ததொரு அந்த இடம் களம் இதெல்லாம் உங்களுக்கு நிறைவாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை தேடி செல்லக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வெற்றிகளும் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்தளவு அதிகமாக உழைக்கணும், அதிகமாக கஷ்டப்படணும், அதிகமாக பொறுப்புகளை சுமக்கணும் இப்படிங்கிற வாய்ப்புகள் நிறைய இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால நீங்கள் ஓய்வெடுக்க நினைப்பதோ உற்சாகமாக ஊர் சுற்றி பார்ப்பதோ இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் தவிர்த்து விட்டு உழைப்பது என்பதே கதி என்று எடுத்துக்கொண்டீர்களானால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அநேகம் உண்டு. அதே போல் உங்களை பொறுத்தளவு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ராசிக்கு ஆறாம் பாவாதிபதி நீச்சம் பெற்றிருப்பதும் ஆறாம் இடத்திலே குரு இருப்பதும் இது ஒன்றும் பெரிய தவறில்லை. காரணம் இன்னும் சொல்லப்போனால் இந்த குரு பகவான் செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் வார்த்தை ஜாலங்களின் மூலமாக சில பேர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, புதுசாக தொழில் துவங்க ஆரம்பிக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்று சொல்லக்கூடிய நீண்ட தூரத்து செய்திகளை நம்பி காத்திருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட புதிய செய்திகள் வருவதற்கும் புதிய விதத்தில் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி பார்ப்பதற்கும் உண்டான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதத்து செய்திகளை பொறுத்தளவு ஏராளமான நன்மைகளும் குழப்பங்களும் நிறைந்த ஒரு மாதமாக தெரிகிறதுனால அவங்கவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் நன்மைகள் கூடி வரும் என்பதிலே ஐயப்பாடுகள் இல்லை. நேர்களே, நாம் அடுத்த மாதத்து செய்திகளில் பார்ப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.